புதிய விவசாயி திருவள்ளூர். நம்ம லேண்டை இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வீக்லி டூ எஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்து உளுந்து இந்த மஞ்சடி பிடுங்கிறதோடு அப்படியே காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கீழ் நடுக்கணில் பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சடி பிடுங்கலை. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரீசன் இந்த டைமில் வந்து நம்ம அதை பிடுங்கணும்னு சொன்னால் பக்கத்தில் உள்ள வேர்லாம் அடிபடும். ஸோ அதனால் இந்த மூணுத்துக்குமே வந்து நான் அந்த மஞ்சள் பூச்செடியை வந்து பிடுங்கலை. சரி இருக்கட்டும், பில்லும் இது இருக்கட்டும், இன்னொரு ஒன் மந்த் மழை ஏன்னா பெஞ்சதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஏன்னா அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உளுந்து வந்து கொஞ்சம் நார்மலாக ப்ராப்பராக இருக்கும், பட் பூச்சி குறைஞ்சிச்சு நம்மளுக்கு. இங்கே பக்கத்தில் உள்ள லேண்டில் வந்து தக்கப்புண் நட்டுருந்தாங்க, அதை எடுத்ததால் இப்போ புழு சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புழு வந்துட்டு குரல் குறைஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு அதை ரிமூவ் பண்ணலை. பட் வாழையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் பார்க்கறதுக்கும் இந்த டைம் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. நல்ல கிழங்குகள்லாம் நல்லா தடியாக இருக்குது. அடுத்த லேயர் இலை வகைகளை வந்து நல்லா அருமையாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கனிக்கு தண்ணி பாசத்துக்காக இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ பைப் வந்து யாரோ உடச்சிட்டாங்க நடந்து போகும்போது, அது உடஞ்சதால திருப்பி ரிமூவ் பண்ணி வேறு நியூ பைப்பை போட்டு இப்போ இன்றைக்கி தண்ணி வந்து பாய்ச்சினுக்கு வந்து வெயிலில். ஸோ இது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து 4 ஹவர்ஸ் கிட்ட தண்ணி இந்த கேணிக்கு வந்து பாய்ச்சி நிற்கும். ஸோ உளுந்துக்கு ப்ராப்பராக போகணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இருமடி பார்த்து முக்கோண வடிவுன்னு சொல்லிட்டு, அதனால் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்குது தெரிகிற இடம்லாம் வந்து பாத்தி 4 அடி பாத்தி, மற்றதெல்லாம் பச்சையாக தெரியுதெல்லாம் உளுந்து போட்டிருக்கு ஒரு 4 பாத்தியில். மீதி ஒரு 4 லைன் வந்து நடந்து போகிற வழிக்காக பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறதெல்லாம் கிளியராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரப்புலேருந்து இந்த கண்ணுக்கு வந்து 4 அடி, இந்த கண்ணுலேருந்து அடுத்த கண்ணுக்கு 4 அடி. ஸோ இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா 3.5 அடி இருக்கும். அப்போ கிராஸ் அலை மட்டும்தான் ஒன்று வராசம். இப்போது இந்த கண்ணுக்கும் அப்படியே அடுத்த கண்ணு பாருங்கள், இது 6 அடி வரப்பட்டு 4 அடி, அடுத்தது 4 அடி, அதுக்கப்புறம் 6 அடி. ஸோ இந்த 6 அடியில் இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா 10 அடி இருக்கும். சப்போ ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து இருமுடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புரியல. ஜென்ரலாக எல்லாருமே போடுறாங்க, முக்கோண வடிவம் போடுறாங்க, இது கொஞ்சம் டக்குன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்குறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இருமடி. இந்த ரெண்டு வரப்பு இருக்குது பார்த்தீங்களா, வரப்பு விட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த 4 அடி தான் இருமடி. இருமடி பார்த்தி முக்கோண வடிவம். அப்போது இருமடி பாத்தி முக்கோண வடிவத்தில் மட்டும்தான் 4 அடி வந்து இருக்கும். அது தெற்க வடக்கவாக இருக்கும். கிழக்கு மேற்க பார்த்திங்கன்னா 6 அடி இடைவெளி, ஒரு கண்ணுக்கும் இடைவெளி வந்து 6 அடி இருக்கும். அடுத்த கண்ணுக்கும் அதேமாதிரி இடைவெளி 6 அடி இருக்கும். ஆனால் இந்த 6 அடின்றது கேப்பு மட்டும் பார்த்திங்கன்னா உளுந்து போட்டிருக்கோம், மற்ற ஊடு வயிறு போடலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்காக இந்த 6 அடி வச்சுருக்கு. அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஊடு பயிர் பண்ணுறவங்களுக்கு, வாழை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கண்ணில் ஃபஸ்ட்டில் உள்ள கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து 10 அடி கேப் இருக்கும். தெரியுதுங்களா, இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் இடைவெளி வந்து 10 அடி கேப் இருக்கும். ஸோ அப்போ நல்ல ஒரு பெனிஃபிட். இந்த கண்ணை மட்டும்தான் வந்து இலைக்காக அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த கண் ரெண்டாவது லேயரில் உள்ள இருமுடி பாத்தில் அடுத்த லைனில் உள்ள இரண்டாவது லேயரில் இருக்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் மெயினில் பண்ணுறோம். இலைக்காக அதிகமாக இந்த லைனை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபஸ்ட் லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இலை அறுப்போம், ஒரு சடன் பீரியடில் வந்து நம்ம இலையை வந்து கம்மி பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ அதே நேரத்தில் அடுத்து பக்கத்து கண்ணுங்க வந்ததுன்னா நம்ம கிழக்கு மேற்க மட்டும்தான் விடுவோம், வடக்கு தெற்க விட மாட்டோம். ஓகேங்க. நம்ம லேண்ட் வந்து எதிர்க்க நீங்கள் பார்க்குறது போர்ஷன் வந்து ஈஸ்ட் ஃபேஸில் இருக்குது, ரோடு வந்து ஈஸ்ட் ஃபேஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கிழக்கு மேற்க மட்டும்தான் விடுறோம், வடக்கு தெற்க அடுத்து பக்கத்து கண்ணு விடுறது கிடையாது. ஓகேங்களா, இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது டவுட்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதே நேரத்தில் இது பிஸ்னஸ் மைண்ட்லன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து இலை நம்ம கண்டிப்பாக எடுப்போம், எடுக்காமல் இருக்க மாட்டோம், இலை அதிகமாக எடுப்போம். இதில் ஃபஸ்ட்டு இதில் கரைச்சிடுவோம், நம்ம தாருக்காக வேண்டி பயன்படுத்துவோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக 6 ஏக்கரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கன் நடலாம். ஓகேங்களா. அப்போ 1 ஏக்கரான்னும் போது 700 கன் நடலாம். நம்ம 6 ஏக்கரால் டோட்டலாக பார்த்திங்கன்னா இது ஒரு 50 சென்ட்டு, 50 சென்ட்டில் வந்து 10 சென்ட் எள்ளு போட்டோம், மீதி இருக்கக்கூடிய 40 சென்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சது 600 கன் நட்டிருக்கோம் 40 சென்ட்டில்.
ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 கண் நான் வச்சேன், 100 கண் மழையில் அடிபட்டுச்சு. நம்ம வச்ச டைமிங்கே வந்து ஆடி மாதம் கிடையாது, புரட்டாசியில் தான் வச்சோம், 4 மந்த்ஸ் லேட்டர் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நல்லா வளர்ந்துருக்கணும், மழையில் ரொம்ப அடிபட்டு வந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே வச்ச கண் எல்லாமே தப்பிச்சிச்சு. கீழே வச்சது மட்டும் மழை அதிகமாக தண்ணி தேங்கக்கூடிய இடம் அது, அதனால் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. அங்கே இருந்த கண்ணுங்கள்லாம் தோண்டி எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன், டேமேஜான இடத்துல வச்சுட்டேன். ஃப்ரண்ட் வந்து எள்ளுக்குன்னு வந்து இப்போ டெம்பரரியாக இப்போ எள்ளுக்கு வந்து எள்ளு போட்டிருக்கேன், எள்ளும் நல்லா முளைச்சிருக்கு, அருமையாக இருக்குது. இப்போ எதுக்காக சொல்லலாம், நீங்கள் 1/2 ஏக்கரால் 350 கன்று தான் வைக்க முடியும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியர்பை 700 கன்று 600 கன்றுக்கிட்ட 650 கன்று இருக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ 600 கன்று நம்ம இப்போதைக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இது 40 சென்ட்டில் ஓகேங்களா. அப்போது நியர்பை பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராக்கு செய்ய வேண்டிய கன்று 700 கன்று நம்ம 1/2 ஏக்கரால் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 1/2 ஏக்கரால் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் 350 கன்று வாழைக்காகவும் தாருக்காகவும், மீதி 350 கன்று வந்து இலைக்காகவும் பயன்படுத்தலாம். அந்த 350 கன்று மரத்தை வெட்டி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட கொடுக்கலாம். ஒரு 100 மரம் கேட்டால் இந்த லைனில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துடலாம். இருமடி பாத்தியில் அடுத்த லைனில் உள்ளதை நீங்கள் வெட்டி முழுமையாக கொடுக்கலாம். அப்போ ஃப்ரீயாகவும் அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வரப்போட்டு 4 அடியிலேருந்து இந்த 3வது லைனில் உள்ள கேப்புக்கு 10 அடி கிடச்சிரும். நாளைக்கு நீங்கள் வண்டியே ஓட்டலாம், அடுத்த பக்கத்துக்கான அதிகமாக நல்லா பலமாக வரும், நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். 10 அடி கேப் இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வச்ச அந்த 8-7 அடி உள்ள அந்த கேட்டகரிக்கு இது வந்துடும் லேண்டு. ஒரு 4 வருஷம் போச்சுன்னா அப்போ ஒரு வண்டியை வந்து உள்ளே வரலாம். அந்த 10 அடி இருக்கிறதால ஒரு ஏர்மாடு மட்டும் இல்லை, டிராக்டர் மட்டும் இல்லை, ஒரு வண்டியை வந்து வேனத்துல வந்து உள்ளே வந்து நிறுத்திட்டு நீங்கள் மற்ற எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் 7 அடி வச்சுட்டு நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் அதை பண்ண முடியாது. இதில் பண்ண முடியும், நம்ம குறைவான இடத்துல அதிகமாக கண் வச்சுருக்கோம், அதில் முக்கோண வடிவமும் வச்சுருக்கோம். இது நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கான்றது இன்னொரு 6 மந்த்ஸில் நல்லா தெரியும். ஆனால் இன்னொரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்தளவுக்கு சக்ஸஸ் அப்படின்ற இந்த புது மெத்தடை நான் யூட்டிலைஸ் பண்ணி நான் யூடியூப் பார்த்து நிறைய 2 அடிக்கெலாம் கூட வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு நம்ம அது முழுமையாக இருந்தால் பண்ணலாம். நம்ம வீக்லி 2 ஹவர்ஸ் தான் வரும், நம்மளால் அந்த பராமரிப்பு அந்தளவுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ நான் இருந்தாலும் அதை நான் ட்ரை பண்ணி பண்ணுறேன். இந்த மெத்தட் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பொறுமையாக பார்ப்போம். 1 வருஷத்தில் இதோட சக்ஸஸ் தெரியும். எதுக்காக சொல்லலாம், ஒரு 50 சென்ட் இருந்தால் மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டில் இந்த இப்போ வாழையில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எல்லாத்துலேயும் போடுறேன். இப்போ மேல்கண்ணில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க வெயிலாக இருக்குது, இன்னும் தண்ணி விடலை, நாளைக்கு தான் இதை விடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த மஞ்சப்பூ செடியை எடுத்துட்டோம், ஏற்கனவே பவர் ஹீட்டர் ஓட்டணும். ஓட்டியும் பார்த்தீங்கன்னா பில்லு கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. பட் பரவாயில்ல, இந்த வெயில் சீசனில் இந்த சம்மரில் April 1st இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நம்ம எதையும் எடுக்க கை வைக்க வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த 3 ரோல் வந்து மஞ்சள் செடியை வந்து ஃபுல்லாகவே எடுத்தோம். அந்த லாஸ்ட் ரோ மட்டும் தான் நம்ம எடுக்கலை, 2 லைனில் மட்டும் எடுக்கலை. பட் இதில் சுத்தமாகவே நான் எடுக்கலை. சரி இருக்கட்டும், இன்னொரு 1 மந்த் போட்டோம் அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு விடுறேன். வெயிலுடைய தாக்கம் குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.